கொரோனா பாதிப்புகளை தடுக்கும் மருத்துவ உபகரணங்களை மாநில அரசுகள் நேரடியாக கொள்முதல் செய்ய மத்திய பாஜக அரசு தடை விதித்திருப்பதற்கு மதிமுக பொதுச்செயலாளரும் ராஜ்யசபா எம்பியுமான வைகோ கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். கொரோனா பாதிப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் சூழலில் அனைத்து மாநிலங்களும் மிக கடுமையான நெருக்கடிகளுக்கு உள்ளாகி வருகின்றன. கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளுக்கு தேவையான மருத்துவ உபகரணங்களை மாநில அரசுகள் நேரடியாக கொள்முதல் செய்யக்கூடாது என்று மத்திய பாஜக அரசு தடை விதித்திருப்பது கண்டனத்துக்குரியது. அரசியல் சட்டத்தின் 7வது அட்டவணையில் உள்ள மாநில அதிகாரங்கள் பட்டியலில் பொது சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வு என்பவை மாநில அரசுகளின் கட்டுப்பாட்டின் கீழ் வருகின்றது. கொரோனா தொற்று நோய் பாதிப்புகள் போன்ற சில அசாதாரணமான சூழ்நிலை ஏற்படும் போது மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று பொதுப்பட்டியலில் அதிகாரம் 29 கூறப்பட்டுள்ளது. ஆனாலும் மாநில அரசுகள் தான் மக்களிடையே நேரடியாக இறங்கி பணியாற்றும் கடமையையும் பொறுப்பையும் பெற்றிருக்கின்றன. கொரோனா பரவலை தடுக்க தேவையான பாதுகாப்பு சாதனங்கள், முகக்கவசங்கள், கை உறைகள் மற்றும் வெண்டிலேட்டர்கள் உள்ளியவற்றை மத்திய அரசு தான் கொள்முதல் செய்து மாநிலங்களுக்கு வழங்கும் என்று எதேச்சாதிகாரமாக மத்திய அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்பை திரும்பப் பெற வேண்டும் என வைகோ வலியுறுத்தியுள்ளார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா தி தமிழ் எடிஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.